வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். ஓய்வூதியதாரர்கள் கவனத்திற்கு முக்கிய அறிவிப்பு. முழு விபரம் உள்ளே. காணொளியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. SCSS மற்றும் மூத்த குடிமக்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் எந்த முதலீட்டில் சிறந்த வட்டி? மூலதனத்தின் பாதுகாப்பு, உத்தரவாதமான வட்டி வருமானம் மற்றும் பிற வைப்புகளிடமிருந்து அதிக வட்டி விகிதங்கள், வங்கி நிலையான வைப்புகளை FD மூத்த குடிமக்களுக்கு விருப்பமான முதலீட்டு கருவியாக ஆக்குகின்றன. இந்த திட்டத்தின் நிகர கார்பஸ் 2020 பிப்ரவரியில் ரூபாய் 73,728 கோடியில் இருந்து பிப்ரவரி 2022 சுமார் ரூபாய் 1.17 லட்சம் கோடியாக அதிகரித்து உள்ளது. தற்போது SCSS 8.2% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. இது PSU வங்கிகள் மற்றும் பெரிய தனியார் துறை வங்கிகள் வழங்கும் FD விகிதங்களை விட சுமார் 50 முதல் 150 BPS அதிகமாகும். மூத்த குடிமக்களுக்கு 5 ஆண்டு காலத்திற்கு யூனிட்டி பேங்க், DCB பேங்க் மற்றும் ஃபின்கேர் பேங்க் போன்ற ஓரிரு வங்கிகள் மட்டுமே தங்கள் 5 ஆண்டு காலத்திற்கு அதிக FD வட்டி விகிதங்களை வழங்குகின்றன. எனவே வட்டி விகிதங்கள் என்று வரும்போது SCSS ஆனது பெரும்பாலான வங்கிகளின் FD விகிதங்களை கணிசமான அளவு வித்தியாசத்தில் உள்ளன. SCSS-இன் அதிகபட்ச முதலீட்டு தொகை ரூபாய் 30 லட்சமாக வரையறுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் வங்கிகள் தங்கள் வைப்பு தொகையாளர்களுக்கான அதிகபட்ச FD தொகைக்கு வரம்பு வைக்கவில்லை. SCSS-ஐ 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே பெற முடியும். அதே சமயம் வங்கி FD-களின் காலம் 7 நாட்கள் முதல் 10 ஆண்டுகள் வரை இருக்கும். எனவே வங்கி FD-கள் வைப்பு தொகையாளர்களுக்கு அவர்களின் நிதி இலக்குகளின் நேர எல்லைகளின் அடிப்படையில் கால எல்லையை தேர்ந்தெடுக்க அதிக நெகிழ்வுத்தன்மையை அனுமதிக்கின்றன. பிரிவு 80C-இன் கீழ் வரியை சேமிக்க விரும்புபவர்கள் அதிக வட்டி விகிதங்கள் காரணமாக SCSS-ஐ தேர்ந்தெடுக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.